வனாந்தரத்துல யாரும் எதிர்பார்க்காத அந்த இடத்துல ஒரு ஆட்டு கடாவை ஈசாக்குக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ண முடியுமானால், நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல எதிர்பார்க்காத நபர் மூலமா கர்த்தர் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை அவர் ஆயத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா! ஏ, உன்னை காப்பாற்றுவதற்காக கர்த்தர் எந்த இடத்திலும் இறங்கி வேலை செய்வாரியா? ஹல்லேலூயா! யோனாவை காப்பாற்றுவதற்கு, யோனா வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனையை உண்டாக்குவதற்கு கடல் உள்ளே ஒரு பெரிய ஒரு மீனை ஆயத்தம் பண்ண முடியுமானால் உன் குடும்பத்தை காப்பாத்த, உன் பிள்ளைய காப்பாத்த, உன்னை காப்பாத்த ஆண்டவர் எதையும் உனக்காக ஆயத்தம் செய்வார். ஆண்டவர் சொல்றாரு, ராஜா எலியா உன்னை பராமரிக்கும்படியாய், ஹல்லேலூயா, உன்னை பராமரிக்கும்படியாய் அந்த சாரிபாத் என்கிற ஊரிலே ஒரு விதவையை நான் உனக்கு ஆயத்தம் பண்ணிருக்கிறேன். அவள் உன்னை எல்லாவற்றையும் என்ன பண்ணுவா? பராமரிப்பா. ஒரு விதவை கொண்டு ஆண்டவர் எலியாவை பராமரிக்க முடியுமானா? ஹல்லேலூயா! எலியாவுக்காக அந்த சாரிபாத் ஊரிலே ஒரு பெரிய ஆயத்தத்தை இவன் போவதற்கு முன்பாகவே அங்கே கர்த்தர் செய்து வைக்க முடியுமானால், ஹல்லேலூயா, நீ எந்த இடத்திற்கு வேலைக்கு போறியோ, யாரை பார்க்க போறியோ, ஐயோ இந்த காரியம் சாங்ஷன் ஆகாதா, இது நடக்காதா, இது கிடைக்காதான்னு சொல்லி யோசித்து நீ போகிறியோ, இன்னைக்கு நான் சொல்றேன், நீ போவதற்கு முன்பாகவே கர்த்தர் உனக்கு முன்பாகவே போய் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா! எல்லாவற்றையும் உனக்கு வேண்டிய வேலை, உனக்கு வேண்டிய காரியங்களை எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணுவார். எத்தனை போராட்டங்கள் தாவீது வாழ்க்கையில வந்தாலும், எத்தனையோ சஞ்சலமான காரியங்கள் வந்தாலும், அவனுக்குள்ள இருந்த விசுவாசம், அவனுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை, எனக்காக கர்த்தர் ஒரு பந்தியை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்களுக்காக கர்த்தர் பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார். உங்களுக்காக எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, தலை குனிஞ்சீங்களோ, அதே இடத்துல உங்கள் தலையை உயர்த்துவதற்கு கர்த்தர் ஒரு பந்தியை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுகிறார்.